derive the structure of first one enna koduthirukanga 2 chloro hexane 2 chloro hexane appo modalla root parent name vandu enadhu hex hex na ethana carbon irukku 6 carbon appo 6 carbon podalama 1 2 3 4 5 6 carbon second position la enna irukku क्लोरीन इरुक्कु CL इरुक्कु पारुंगा CL इदु कार्बना मिस्टेक पन्नक्कु कुडादु सो 1 2 3 4 5 6 सो रिमेनिंग विल बी फिल्ड विथ एनदर हाइड्रोजन्स इंगे सिंगल बॉन्ड इरुक्कुरनाल 3 हाइड्रोजन इंगे 1 2 3 बॉन्ड इरुक्कुरनाल ओनली 1 हाइड्रोजन इंगे एतना वरुम CH2 इंगे एतना वरुम CH2 दिस इज CH2 एंड दिस इज CH3 सो दिस इज 2 क्लोरोहेक्सेन नेक्स्ट सेकेंड वन एना कुर्तर कांगर पेंट फोरीन टू ऑल पेंट फोरीन टू ऑल अपो पेंट अब डीना इतना कार्बन पातेंगे ना 1 2 3 4 5 कार्बन पुरता चे नंबर 1 2 3 4 5 5 कार्बन नेम पन्टो फोर्थ पोजीशन ले एनर्जी ई एन रखा पो फोर्थ पोजीशन ना यंग द स्टार्टिंग हो आदो ना फोर्थ पोजीशन इंगे नंबर डबल बॉन्ड पोड़ रो अपनो सेकेंड पोजीशन ले एनर रख ना ओएल रख इंगे अपने ना पोड़ रो ओएल ना इधर द अल्कोहल ओएच पोड़ रो सो इधर नंबर एप्री इधर CH3 इंगे मून बॉन्ड रख दिस इज CH This is CH2 and this is 1, 2, 3. Inga CH irukku. Inga enna irukku? CH. Enna 1 CH2. So 1, 2, 3, 4. So this is CH2, CH, CH2, CHOH, CH3. So this is pent 4 in 2 all. Next third one. 3-nitrocyclohexene. 3-nitrocyclohexene. First cyclo. Cyclo na enadhu ring compound. Hex na ethana 6 carbon. Appo 6 carbon irukkudhu namba pottom. 1, 2, 3, 4, 5, 6 irukku. Paarunga ippadi potuttu ulla vandhu ring pottom na idhu enna aayidum benzene aayidum. Namba benzene kadaiyadhu. Idhu cyclohexane. Cyclohexane na enadhu ulla double bond la kadaiyadhu. Clear. So this is cyclohexane. Ippo namba name pannalam. Edupadi vena name pannalam. This is 1, 2, 3, 4, 5, 6. Okay. So 6 irukku. Ippo hex E nu kuduthirukanga. E nu kudukkumbodhu nitro va E na. E nu vandha enna position la irukku na first position la irukku. Appo idhukkum idhukkum vandha namba enna pandrom oru double bond podrom. ஏனா ஈடுக்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம் இது சப்ஸ்டுவன்ட் நமக்கு ரூட் நேமுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கும் போது என்ன பண்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன் கோஸ் டு ஈன் இப்போ ஈன் போட்டுட்டு அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க NO2 சோ கிளியர் திஸ் இஸ் 1 2 3 3 நைட்ரோ சைக்ளோஹெக்ஸீன் சோ நம்ம ஈஸியா அதாவது நமக்கு யூஷுவலா எழுதுறது நம்ம எப்படி எழுதுவோம் பாத்தீங்கன்னா NO2 இங்க और डबल बॉन्ड सो दिस इज 1 एंड दिस इज 2 दिस इज 3 ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு ஈஸியா நம்ம இப்படி போட்டா உங்களுக்கு புரியும் அப்படினா சொல்லிருக்கோம் நெக்ஸ்ட் 4th one சைக்ளோஹெக்ஸ் 2-in-1 ஆல் சைக்ளோஹெக்ஸ் 2-in-1 all அப்ப சைக்ளோஹெக்ஸ்னா நம்ம என்ன பண்றோம் சைக்ளோஹெக்ஸேன் காம்பவுண்ட் போட்டுறோம் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல EN ஏனா இங்க OL க்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறோம் ஏனா இது ஆல்கஹால் இங்க பாத்தீங்கன்னா நைட்ரோவா NO2 வா இல்ல டபுள் பாண்டா அப்படினு பார்த்தா டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அதனால தான் அதுக்கு நம்பர் 1 இப்போ இதுல என்ன இருக்கு டபுள் பாண்ட் இருக்கு அப்புறம் என்ன இருக்கு OH இருக்கு அப்போ நம்ம இதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறோம்னா OH க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறோம் ஏனா இது பிரையாரிட்டி டேபிள்ல நம்ம பார்த்தது கிளியர் அப்போ 1
2, 3, 4, 5, 6 போடும்போது செகண்ட் பொசிஷன்ல இஎன். அப்போ செகண்ட் பொசிஷன்லாம் செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்டுக்கு போயிடக்கூடாது. செகண்ட் பொசிஷன்லாம் என்ன அர்த்தம், செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு போடுறது தான் இஎன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎல் ஓஹெச், ஸோ தட் இஸ் ஆல்கஹால். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஓஹெச் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இஎன் இருக்கு, அந்த ரிங் சைக்ளோஹெக்சீன் 2-in-1-ஆல். பென்சின் ரிங் கிடையாது, பென்சின் ரிங் தான் உள்ள சர்க்கிள் போடுவோம், பட் திஸ் இஸ் சைக்ளோஹெக்சீன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 6-ஹைட்ராக்சிஹெப்டனால். 6-ஹைட்ராக்சிஹெப்டனல் NaN. ஸோ இதுக்கு நாம ப்ரையாரிட்டி ஆர்டர், ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டர் நம்ம உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணினா இதுல பாத்தீங்கன்னா ஏஎல், ஏஎல்னா என்னன்னு பாருங்க, ஏஎல் சிஹெச்ஓ. ஓகே, ஆல்டிஹைட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏஎல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹைட்ராக்சி, ஹைட்ராக்சி என்னதுன்னு பாருங்க, ஓஹெச். ஆல்கஹால் வந்து சப்ஸ்டுவன்ட்ல இருக்கும் போது ஹைட்ராக்சி. இப்போ நம்ம ப்ரையாரிட்டி ஆர்டர் பார்க்கும் போது இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, சிஹெச்ஓ இருக்கு, சிஹெச்ஓ இருக்கா, அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு, ஓஹெச் இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆல்டிஹைடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆமா தானே, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ ஆல்டிஹைடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனாலதான் இது ரூட் வேர்டு எப்படி எண்ட் ஆகுதுன்னு பாருங்க, ஏஎல்ல எண்ட் ஆகுது. அப்போ நம்ம 6-ஹைட்ராக்சிஹெப்ட், ஹெப்ட்னா எத்தனை கார்பன், 7 கார்பன், 7 கார்பன் போடலாமா, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ ஏஎல், ஆல்டிஹைடு ஏஎல்ல முடியறதுனால நம்ம என்ன பண்றோம், டபுள் பாண்ட் ஓ ஹெச், சிஹெச்ஓ தானே ஆல்டிஹைடு. அப்போ நம்ம இன்னொரு சிஹெச்ஓ போட்டுடக்கூடாது, ஹெப்டனால இதுவும் இன்க்ளூடட், இந்த ஆல்டிஹைட்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். 3, 4, 5, 6, 7 கிளியர். இப்போ நம்ம ஹெப்டன் 7 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஹெச்ஓ போட்டோம்னா அது என்னவாயிடும், ஆக்டனால் ஆயிடும். இப்போ ஹெப்டனால வந்து இந்த ஆல்டிஹைடும் நம்ம கவுண்ட் பண்றோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஓவர். சிக்ஸ்த் பொசிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ராக்சி சொல்லியிருக்காங்க. ஹைட்ராக்சி என்னது, ஓஹெச். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஓஹெச் சப்ஸ்டுவெண்டா வந்ததுன்னா, சப்ஸ்டுவெண்டா வந்ததா என்னன்னா என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். அதுவே நமக்கு ரூட் ஃபங்க்ஷனல் குரூப்பா, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாம ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இதுல பாருங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு, ஓஹெச் மட்டும்தான் இருக்கு. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரூட் நேம்ல வரும்போது என்னவா முடியும், ஓஎல்ல முடியும். கிளியர், இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ரூட் நேம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹெப்டனேல் ஏஎல்ல வந்து ஆல்டிஹைட் தான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இதுல ஹைட்ரஜன்ஸ் போட்டோம்னா என்ன வரும், திஸ் இஸ் CH3 இருக்குமா, தென் திஸ் இஸ் இங்க மூணு பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு, அப்போ இது CHOH. இப்போ இங்க ரெண்டு பாண்ட் இருக்கிறதுனால இது CH2, இதுவும் CH2, இதுவும் CH2, இதுவும் CH2. இப்போ இங்க கார்பன் பாருங்க, ரெண்டு பாண்டு, இங்க ஒரு தேர்ட் பாண்ட், இங்க ஒரு ஃபோர்த் பாண்ட் சாட்டிஸ்ஃபை. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 6-ஹைட்ராக்சிஹெப்டனல். உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் நம்ம புக்ல, யூ மீன் ப்ரையாரிட்டி ஆர்டர் இங்க இருக்கு. இந்த சப்ஸ்டுவெண்டா வந்தா என்னது, ரூட் நேமா வந்தா என்னது அப்படின்னு நம்ம NCERT புக்ல 345 பேஜ் நம்பர்ல கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டுவெண்ட்னா என்னது, ரூட் நேம்னா எதுல என்ன வரும் அப்படின்றது நம்ம 345 பேஜ் நம்பர்ல நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க IUPAC ஒன் ஷார்ட் வீடியோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்க, IUPAC ஒன் ஷார்ட் வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ மோஸ்டா எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஒன் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ IUPAC ஒன் ஷார்ட் வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதுல நீங்க போனீங்கன்னா இதுல எப்படி எப்படிலாம் நேம் பண்றது எல்லாமே இதுல போட்டிருக்கோம்.